தூத்துக்குடி மாவட்டம் மேலவிட்டான் அருகே செயல்பட்டு வந்த செவிட்டாரை கடந்த மே மாதத்தில் மூடப்பட்டது. அந்த ஆலையை திறந்திட ஆதரவளிக்க வேண்டும் என்று இன்று தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்னை எனது இல்லத்திலே சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அது பண்டாரம்பட்டி கிராமத்திலே இருந்து சிலர், அதேபோல இந்த போராட்டத்தை துவக்கிய குமாரட்டியபுரம் வீரபாண்டியபுரம் இருந்திருக்கிறார்கள், அதேபோல லாரி உரிமையாளர்கள், ஏஜெண்டுகள், ஓட்டுநர்கள் என பரபரப்பை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து இந்த மனு அளித்திருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலை காற்று மாசுபடுத்துகிறது, அதே போல நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது. ஸ்டெர்லைட் ஆலையால் பலவிதமான பாதிப்புகள் உண்டாகிறது என்று பல அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கடந்த மே மாதம் பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் காரணமாக தமிழ்நாடு அரசு இந்த ஆலையை முடிவிக்கிறது. இப்பொழுது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த ஆலையை திறந்திட வேண்டும் என்ற உத்தரவு விடுக்கப்பட்டது. ஒன்று, இந்த ஆலையால் மிகப்பெரிய பாதிப்பு சுற்றுப்புற சூழல் பாதிப்பு என்று, நிலத்தடி நீர் பாதிப்பு, அதே போல அந்த ஆலையை சுற்றி வாழக்கூடிய பல மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் என்ற ஒரு குற்றம் சார். இதற்கிடையே அதுபோன்ற எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இந்த ஆலை மூடப்பட்ட காரணத்தினாலே 5000 மேற்பட்டோருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆலையை திறந்துவிட வேண்டும் என்று ஒரு கருத்து. என்னை பொறுத்த மட்டிலும் நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், 1996 இந்த ஆலை துவங்கப்பட்டது. இப்பொழுது ஏறக்குறைய 22 வருடங்களாக இந்த ஆலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலை துவங்குவதற்கு முன்பு இந்த ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய ஹெல்த் இண்டெக்ஸ், சுகாதாரத்தினுடைய அளவுகோல் என்னவாக இருந்தது, குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம், நோய் தாக்குதல், கர்ப்பம் தரித்தல், இறத்தல், புற்றுநோய், காசநோய், அதேபோல அலர்ஜி உட்பட்ட பல்வேறு விதமான ஹெல்த் இண்டெக்ஸ், அதாவது தீர்மானிக்கக்கூடியவர்கள் என்ன மாறுபட்டிருக்கிறது என்பது குறித்து இந்த ஆலையால் எவ்வளவு விதமான பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கிறது என்பது குறித்து, பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கிறதா இல்லையா அப்படியே இருக்கிறதா என்பதை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதுதான் ஒரு ஒயிட் பேப்பர். அது வரல அப்படிங்கிற போது இருவேறு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு ஆய்வை செய்து ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பது நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும். தமிழ்நாடு அரசு இதை செய்திட வேண்டும் என்று கேட்கிறது. இது வந்து மத்திய அரசுக்கும் தான் பொருந்தும், இது வந்து மாநில அரசுக்கு மட்டுமல்ல. நான் சொல்லக்கூடிய கோரிக்கை மத்திய அரசு தான் இதை முன்னின்று நடத்தும் என்று சொன்னால், இப்பொழுது வந்து சிவகாசியில ஏறக்குறைய 10 லட்சம் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து பட்டாசு தொழில் ஈடுபட்டு வருகிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால் வந்து அங்கே வந்து பசுமை பட்டாசு தயாரிக்க வேண்டும் என்று சொன்னோடனே அவர்கள் வேலை இழக்கக்கூடிய நிலைமுறை இருக்கிறார்கள். எனவே பொதுவாக வந்து தொழிற்சாலைகள் என்று சொன்னால் சில மாசு இருக்கும். எனவே இது எந்த அளவுக்கு வந்து உடல்நிலையை பாதிக்கக்கூடியது, சுற்றுப்புறத்தை பாதிக்கக்கூடியது, சீரோசூழலைய பருவநிலையை மாற்றக்கூடியது என்பதை எல்லாம் கணக்கிலே கொண்டு அவசர முடிவாக இல்லாமல்
இது வந்து உண்மையிலேயே பாதிப்பு உண்டாக்கக்கூடியதா இல்லையா, பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு சுதந்திரமான எந்த விதமான வெளி தூண்டுதலுக்கும் இல்லாமல் ஒரு வெளிப்படையான வெள்ளை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும். அது ஒன்றுதான் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆலைகளுக்கும் தீர்வு.